ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிண்டல் மட்டத்தில் அடிக்கக்கூடிய சென்ட்ரிங் ஒர்க்கில் என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கிறத விரிவாக அந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து முகப்பு வந்து நம்மளுக்கு எட்டு அடி வாசக்கால் வர்றதுனால எட்டு அடிக்கு வந்து இந்த இடம் மட்டும் கல் கட்டியிருக்கோம் மற்ற எல்லாமே ஏழு ஒன்று வச்சு எல்லாத்துலேயுமே லிண்டல் வந்து கட்டியிருக்கோம் இதில் வந்து ஃப்ரெண்டில் வந்து ஒரு கேண்டில் வர்றதுனால நம்ம இதை வந்து பீமாவே போட்டுட்டோம் அது மேலே போய் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன் இப்போ இதில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா லிண்டலுக்கு எல்லாமே பழக அடித்து கம் சென்ட்ரிங் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே வந்து நம்ம ஹைட்டு பிரிக் ஒர்க்கோட ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்று வச்சு கல் கட்டிடணும் மேலே வர்றது குத்துக்கல்லாக வச்சு க கட்டணும் நம்ம ஏழு ஒன்றில் கல் கட்டினதுக்கப்புறம் ஒரு த்ரீ டேஸாவது பிரிக் ஒர்க் க்யூரிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரிங் ஒர்க் ஆரம்பிக்கணும் இப்போ அந்த சென்ட்ரிங் ஒர்க்கை நம்ம விரிவாக பார்ப்போம் இப்போ வந்து லிண்டல் பீம் வந்து இருக்காங்க இதில் ஃபுல்லாகவே ரிங்ஸ் வந்து ஆரஞ்சு ஸ்பேஸிங் வச்சு பாட்டத்தில் வந்து மூணு டென் எம்எம்மு டாப்பில் ரெண்டு டென் எம்எம் வச்சு கட்டுறாங்க இதில் சைடெல்லாம் வந்து ப்ரொஜெக்ஷன் ரெண்டு அடி வேலை வெளியில் இழுத்து லிண்டல் வந்து சைடு வந்து ஒன் ஃபிஃப்டி எம்எம்க்கு பழகா வச்சு ஷட்டரிங் பாத் பார்த்து அடிச்சிட்டாங்க இதில் அந்த கம்பி கட்டுறதுல பார்த்திங்கன்னா இப்போ பாட்டத்தில் வந்து டென்ஷன் வரும் நம்மளுக்கு பீமில் அதனால பாட்டத்தில் வந்து மூணு ராடு வந்து டென் எம்எம்மும் டாப்பில் கம்ப்ரெஷன் வர்றதுனால ரெண்டு ராடு மட்டும் நம்ம வச்சு கட்டியிருக்கோம் ரிங்ஸ் எல்லாம் வந்து ஆரஞ்சு ஸ்பேஸிங் வச்சு கட்டியிருக்கோம் இதுவே கேண்டில் லெவராக இருந்துச்சுன்னா அப்படியே நம்மளுக்கு மாறும் இது வந்து டாப்பில் டென்ஷனாகவும் பாட்டத்தில் கம்ப்ரெஷனாகவும் வரும் எந்தெந்த இடத்துல கேண்டில் வருது எந்த இடத்துல நார்மல் பீம் வருதுன்னு பார்த்தா அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து கம்பி ப்ரொவைட் பண்ணணும் மாதிரி லேப் வைக்கிறப்பையும் கரெக்டாக பார்க்கணும் எத்த எவ்வளோ வைக்கணும்னா இப்போ கம்ப்ரெஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் டி அப்படிங்கிற மாதிரி வைக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு எம்எம் யூஸ் பண்ணிங்கன்னா இரநூத்தி எண்பத்தெட்டு எம்எம் அதாவது ஒரு அடியாவது வைக்கணும் லேப்பு அதுவே டென்ஷனுக்கு பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டீன்னு வைப்பாங்க டுவல் எம்எம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ரெண்டு அடி வைக்கணும் ஐநூற்றி நாற்பது எம்எம் வைக்கணும் அது இப்போ காலத்துக்கு வந்து நம்ம லேப்பு இந்த ஸ்டேஜ்லேயே லேப் வச்சிடணும் எது எது ஷார்ட்டாக இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு ரெண்டு அடி குறைவாக இருக்கிற ரெ ரெண்டடி மே ரெண்டிலே இருக்கிறப்பே அதுக்கு லேப் வச்சிடணும் லேப் வைக்கிறப்ப அந்த கம்பி வந்து ஆல்ரெடி நம்ம சிக்ஸ்டீன் எம்எம் போட்டிருக்கோம் அது அப்படியே வைக்காமல் லேஸ் அக்கிங் பண்ணி அதில் வந்து வைக்கணும் இந்த லேப்லெந்த் வந்து எவ்வளோ ப்ரொவைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டி அப்படிங்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க டுவெல் அம்மமாக இருந்துச்சு அப்படின்னா அது இன்ஜஸ்ல வந்து ரெண்டு மடங்கு மைனஸ் பண்ணிடுறோம் பெருக்கிக்கலாம் பன்னெண்டு அம்மம்னா ரெண்டு அடி பதினாறு அம்மம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு இஞ்சி வச்சு லேப் இந்த மாதிரி லேயர்ஸாக வளைச்சி அந்த காலத்தை வந்து இந்த இடத்துல கிங் பண்ணியிருக்காங்க அது மாதிரி வச்சு இதில் வந்து சொறணும் இந்த லேப் வந்து இப்போ இதெல்லாம் வந்து ரெண்டடி இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து லிண்டல் ஸ்டேஜ்லேயே வந்து அதை லேப் பண்ணிடணும் லேப் பண்ணி அந்த ரிங்ஸ் எல்லாம் கரெக்டாக அதை லேப் பண்ணுறப்ப அந்த கார்னர் ராடில் வச்சு நல்லா மூளையில் கார்னரில் வச்சு கட்டு கம்பி வச்சு நல்லா கட்டிடணும் கேப் இல்லாமல் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சைடு வந்து ஒன் ஃபிஃப்டி எம்எம்க்கு நல்லா சைடு வச்சு அடைச்சிட்டாங்க அடைச்சிட்டு இப்போ லேப் வந்து எந் எந்தெந்த காலம் வந்து நம்மளுக்கு ரெண்டு அடி இருக்கோ அதுக்கெல்லாம் லேப்பு கட்டிட்டாங்க ஃபுல்லாக கட்டிட்டு இப்போ அந்த ஸ்லாப் டாய்லெட்டு கன்சீல்டு பீம் ஃபஸ்ட்டு வச்சு கட்டிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ராடு வந்து சொருகிருக்காங்க இப்போ ஃபுல்லாக எல்லாமே வந்து ஷட்ரிங் அடிச்சிட்டாங்க ஷட்ரிங்கு ராடு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீமில் பார்த்திங்கன்னா இது வந்து கேண்டில் ஒரு பீமாக வருது இங்கே போயிட்டு அப்படியே நேராக த்ரூவாக பீம் வருது இதில் ஸ்லாப் வராது வெறும் பீம் மட்டும் தான் வருது இப்போ இது லிண்டல் மேலே அங்கே கேண்டில் வர்றதுனால நம்ம த்ரூவாகவே ரெண்டு ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கிறனால த்ரூ ராடாகவே போட்டுட்டோம் ஏன்னா கேண்டில் லுவரை பொறுத்த வரைக்கும் டாப்பில் வந்து டென்ஷன் இருக்கும் பாட்டத்தில் கம்ப்ரெஷன் இருக்கும் அதனால் இப்போ பீம் வந்து ஜாயின் பண்ணாமல் த்ரூ த்ரூ லென்த்துக்கு இந்த லிண்டை இந்த காலத்துலேருந்தே ரைஸ் பண்ணி கொண்டு போயிட்டோம் அதே மாதிரி இந்த கேண்டில் லுவர் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்லாபில் வந்து நார்மலாக வந்து நம்ம சிம்பிளி சப்போர்ட்னா வேறு மாதிரி போடுவோம் இது கேண்டில் விருங்கிறதுனால மேலே டாப்பில் மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டு பாட்டத்தில் வந்து டிஸ்ட்ரிபியூட் போட்டிருக்கோம் கவர் பிளாக் வந்து ரெண்டு அடிக்கு ஒன்று வச்சு நல்லா கவர் பிளாக்கு எல்லா கவர் பிளாக் வச்சு ஃபுல்லாகவே செக்யூர் பண்ணிட்டோம் கவர் பிளாக் எதுக்கு வைக்கிறதுனா இப்போ காங்க்ரீட்டு பிரித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு கீழே பாட்டத்தில் கம்பி தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் இதில் ஒரு ஆர்ச் பெண்டு மாதிரி வருது அந்த கிச்சனில் இப்போ ரொட்டேட் பண்ணி பார்த்தா தெரியும் இந்த ஆர்ச் பெண்டு மாதிரி வருது அந்த லிண்டலில் அழகாக வளைச்சி அந்த ஆர்ச் அழகாக வளைச்சிருக்காங்க வச்சு அது காங்கிரீட் போட்டு அதுக்கப்புறம் அந்த ஆர்ச் ஷேப்புக்கு அழகாக பிளாஸ்டரிங் பண்ணிட்டா இருக்கும் இதில் வந்து ஃபுல்லாகவே மெயின் டிஸ்ட்ரிபியூட்டு எயிட் எயிட்டு போட்டிருக்கோம் இதை சுற்றி வந்து கன்சீல்டு பீம் மாதிரி போட்டு அந்த லிண்டலோடு டையப் பண்ணியிருக்கோம் இந்த பானாராய்டு எதுக்கு போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காங்கிரீட் போடுறப்ப இந்த பலகை வந்து நம்ம ஒம்போது இன்ச்சு வைக்கிறோம்னா அந்த ஒம்பது இன்ச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த பானார் ரெடு போட்டு இது மாதிரி சக்க பீஸ் வச்சு அடிச்சிடணும் நம்ம குத்தி விடுவோம் இல்லை வைப்ரேட்ரு போடுறோம் அப்படின்னா அந்த ஒம்போது இன்ச்சு வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக செக்யூர்டாக பண்ணியிருக்காங்க இப்போ இதில் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சன்ஷெட்டுக்கெல்லாம் லைட்டு கேட்டிருக்காங்க இந்த லைட்டு பைப்பில் பைப்லாம் வந்து இப்போவே இந்த ஸ்டேஜ்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம காங்கிரீட் கேஸ்டிங் பண்ணிடலாம் சைடு பீம்கெலாம் இந்த கவர் பிளாக் வச்சு கட்டி நல்லா செக்யூர் பண்ணியிருக்காங்க நம்ம வீடியோக்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி